பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 & 9999545433. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை. வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சோதரர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வீடியோல பாருங்க, நம்மளுக்கு ஐஎன்எம்ல இப்ப முக்கியமான டாபிக் ஒரு 6வது பகுதி, காந்திய காலகட்டம். கண்டிப்பா காந்திய காலகட்டத்தை எப்பயும் கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிளா கேட்கறத வெள்ளைய வெளியே இயக்கம் எந்த ஆண்டு, ஒத்துழை அமைக்க எந்த ஆண்டு, ரவுல் சட்டம் எந்த ஆண்டு கேட்டுட்டு போயிருவாங்க. நம்முடைய கரகத்துக்கு நம்ம இல்லை, கொஞ்சம் டீப்பா கேட்டா கொஞ்சம் அது என்னென்ன என்னென்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா தான் பார்க்க போறோம். சரி, நீங்க காதால கேளுங்க. ஸ்கூல் புக்கு இருக்கிறதா சரி, ஸ்கூல் புக்கு இருதான் உங்களுக்கு வந்து 10th ஒரு 10-20 பேஜஸ் இருக்கு. 8வதுல இருக்கு சரி, 8வதுல இருக்கு, 10வதுல இருக்கு சரியா. அதனால அதெல்லாம் சுருக்கி உங்களுக்கு ஒரு 4 பேஜ்ல அழகா முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன क्वेश्चंस. இது வந்து TNPSC க்கு மொரா ஈக்குவல் தான் சரியா. நம்ம TNPSC தெரியும் நடத்தலாம். இது SI போலீஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் கூட. கரெக்ட்டா அத மட்டும் கேளுங்க சரியா. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பாருங்க, அது எக்ஸாம்ஸ் வீடியோலாம் பாருங்க, அதே மாதிரி புவி ஜாக்கிரஃபி வீடியோஸ் எல்லாமே இருக்கு சரியா. மொத்தமா நீ கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா வெச்சுங்க, ஒரு 3 டு 4 நாள் தொடர்ச்சியா நீங்க எழுதுனீங்கனா நான் இல்ல ஈஸியா நான் இல்ல எல்லாம் எழுதி முடிச்சிரலாம். அப்புறம் போய் ரீகால் தான் சரியா, உறுதியா சொல்றதா. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, என்ன இல்ல ஈஸியா பாஸ் பண்ணிரலாம். இல்ல நான் ஸ்டேட் பஸ் எடுக்கணும்னா நான் வேற அமெரிக்காவில் கொண்டு வந்தவங்க யாரு, அமெரிக்க முக்கிய நபராக இருக்கட்டும் பெரிய ஸ்டாலின் சொல்லுவாங்க, ரஷ்ய ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் முக்கிய உருவாக்கணுக்கு முக்கிய காரணமாக ஜின்னா, இவங்க எல்லாருமே முக்கிய தலைவர்கள் தான் சரியா. அந்த நாட்டுக்கு பாடுபட்டாங்க, அந்த நாட்டு உயர் பதவி அடைஞ்சாங்க. ஆனால் காந்தி மட்டும் தான் இந்தியாவுக்கான முழு மூச்சை பாடுபட்டு தனக்கு எந்த பதவியும் வேணாம், இந்துக்கள் முஸ்லீம்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தால் போதுமானது. இந்த சுதந்திரம் அப்பெல்லாம் இந்த நவகாளி மாவட்டத்தில் இருந்திருப்பார் சரியா, நாடு சுதந்திரம் அடைஞ்சு அறிவிச்சிருப்பாங்க சந்தோஷம் பார்த்து சொல்லிட்டு. ஆனால் இந்துக்கள் முஸ்லீம் கலவரம் சண்டை விட போது நான் அதை போய் சமாதானம் பண்ண போறேன், நீங்க சுந்தரனா நீங்க பாத்துக்கமான்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான ஒரு மனிதர் தான் காந்தி சரிங்களா. ஒரு அந்த காந்தி பாடம் படிக்கும்போது உள்ள உணர்ச்சியோட நமக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தியா இருக்கணும் சரிங்களா. சரி பாருங்க. சரி, இப்போ மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி ஒரு 20 ஆண்டு பண்ணியிருப்பாரு, தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் பண்ணியிருப்பாரு. அப்போ எப்போ தாயகம் திரும்பியிருப்பாங்க, இதே எக்ஸாம்ல கேட்பாங்க. 1915 ஜனவரி 9 தாயகம் திரும்பியிருப்பாங்க. அதை இந்த தினத்தை எவ்வாறு இப்போ கொண்டாடுவாங்க, ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்திய தினமாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய அரசு கொண்டாடிட்டு தான் வர்றாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, இவர் என்ன முறையை ஃபாலோ பண்ண, சத்தியாகிரகம் எனக்கு ஒரு புதிய முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாரு சரிங்களா. குஜராத் போர் பந்தரில் எப்போ பிறந்திருப்பாரு, 1869 அக்டோபர் 2 பிறந்திருப்பாங்க சரிங்களா. அக்டோபர் 2 தான் தேசிய அகிம்சை தினமாக 2007 இருந்து ஐநா சபை கொண்டாடிட்டு வர்றாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, தாய் தந்தையை பார்த்தீங்கன்னு வச்சுக்க, புத்திலிபாய் மற்றும் காபா காந்தி என்பருக்கு மகனாக பிறந்திருப்பாரு. என்ன படி படிச்சிருப்பாரு, மெட்ரிகுலேஷன் ஒரு 11 பள்ளின்னு சொல்லுவாங்க சரியா, அதில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. இப்போ எங்கே இங்கிலாந்து எப்போ போயிருப்பார், 1888 இங்கிலாந்து போயிருப்பாரு. மறுபடியும் எப்போ இந்தியா வந்திருப்பார்னா, ஒரு வழக்கறிஞர் பட்டம் மட்டும் 1991 பம்பாயில் ஒரு வழக்கறிஞர் தொழில் செஞ்சுருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு குஜராத் நிறுவனம் எங்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கு, மறுபடியும் இங்கே வாங்க எங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஒரு வழக்கில் வாதாடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மறுபடியும் தலைவர் எங்கே போவார், வழக்கு வாதாடு 1893 எங்கே தென்னாப்பிரிக்கா போவார். அங்கே போகும்போது தான் இந்த இனவரி பிரச்சனை வந்திருக்கு சரி, 1893 பயணம் செஞ்சுருப்பார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அங்கே போகும்போது இருக்கேன், இந்த இனவரி பிரச்சனை தென்னாப்பிரிக்கா போயிருப்பாரு. அந்த ரயில் பட்டினை இது ரயில் பயணம் கேட்பாங்க பார்த்தீங்களா, டர்பன் டு பிரிட்டோரியாவுக்கு பயணம் செய்வார். எந்த இடத்துல காந்தி தள்ளி விட்டுருப்பாங்கன்னு கேட்பாங்க சரிங்களா, பீட்டர் மாரிஜ் பார்க் இந்த இடத்துல காந்தி என்ன பண்ணிருப்பாங்க, தள்ளி விட்டுருப்பாங்க சரியா. அடுத்து பாருங்க, இந்த காந்திக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுவார் எங்கே, டிரான்ஸ்போர்ட் இல்லை அங்கே யாரு, ஒரு இந்துக்கள் அது 3 பவுண்டு வரி விதிப்பாங்க, இந்துக்கள் இருந்தீங்க வரி கடன் சொல்லியிருப்பாங்க. அது 9 மணிக்கு மேலே யாரையும் வெளியே போகக்கூடாது, நிலங்கள் எது வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, நிறைய டிமாண்ட்லாம் இருக்கு. அதை எதிர்த்து நான் வரு காந்தி இருக்கிற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார். அதில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. காந்தி ஸ்மார்ட்ஸ் ஒப்பந்தம் கீழே என்ன பண்ணிருப்பாங்க, அதான் தடையெல்லாம் செஞ்சிருப்பாங்க சரியா, ஞாபகம் வச்சுங்க.
இந்த தலைவர்கள் நீக்க நீக்க நீக்கம் பண்ணியிருப்பாங்க. சரி, காந்தி ஸ்மர்ட்ஸ் சரிங்களா, இந்த காந்தி ஸ்மர்ட்ஸ் தான் கடைசினவன் இருப்பாரு நம்மளுக்கு. தலைவர் காந்தி ஜெயில் அடைச்சவரும் ஸ்மர்ட்ஸ் தான், கடைசியில் ஜெயிலில் இருந்து செருப்பு தச்சு இந்த ஸ்மர்ட்ஸுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, அது ஞாபகம் வச்சுக்கேன். காந்தியர்கள் பிடித்த நாடகம் எதுப்பா, கீழே கமான் பண்ணுங்க. சரியா, காந்தியருக்கு பிடித்த நாடகம் நானே சொல்கிறேன், ஹரிச்சந்திர நாடகம் அவருக்கு பிடிக்கும். ரொம்ப காந்தி கம்பீரம் நடக்கிற காரணம், அது கம்பீரம் தோற்றமொழி காரணம், அது அவங்களுக்கு வந்து ராமன் அந்த ராமனோட கொள்கை ரொம்ப பிடிக்குமா. அதேமாதிரி அகிம்சை கொள்கை யாரை பிடிக்கும் நம்மளுக்கு, நம்மளுக்கு ஏசு பிரானா அவரோட ஒரு கணத்தை அறிஞ்சா மறுகணத்தை அறிவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையினால எனக்கு ஏசு பிரானே பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, காந்தியடிகளுக்கு மிக பிடித்த நூல் எதுப்பா, அதெல்லாம் பார்த்துருப்போம். சரியா, கடவுள் அரசாங்கம் உண்ணீர் உள்ளதுன்னு சொல்லுவாங்க காந்தி பிடித்த நூலே. சரி, யார் எழுதியிருப்பாங்க, டால்ஸ்டாய் எழுதியிருப்பாங்க. சரியா, அடுத்து பாருங்க, த அன்டூ தி லாஸ்ட், இது யார் எழுதியிருப்பாங்க, ஜான் ரஸ்கின் அவர் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, ஜான் ரஸ்கின் அவர் எழுதியிருப்பாங்க. இந்த டால்ஸ்டாய் டான் யாரு, கடவுள் தான் டானா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அன்டூ தி லாஸ்ட்னாரு ஜான் ரஸ்கின். சரிங்களா, ரஸ்கின் ஞாபகம் வச்சுங்க. சட்ட மறுப்புனா அது தாரா. சரிங்களா, தாரா தாரோ சொல்லுவாங்க. சட்ட மறுப்பு நூல எழுதுவங்க யாருன்னா தாரோ எழுதியிருப்பாங்க. இவங்க மூணு பேர்த்து காந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து பாருங்க, காந்தி வந்து எந்த பீனிஸ் குடியிருப்பை நிறுவிருப்பாங்க, 1905 பீனிஸ் குடியிருப்பு நிறுவிருப்பாரு. அது டால்ஸ்டாய் பண்ணேன். சரியா, பீனிஸ் குடியிருப்புனா அது பீனிஸ்னா பறவை, பறக்கிற பறவை தானப்பா, தீ பிடிக்கிற பறவைன்னு சொல்லுவாங்க. அது அஞ்சு மலை பார்த்தோடனே அஞ்சு ஞாபகம் வச்சு. சரி, அதேமாரி இந்த டால்ஸ்டாய் பண்ணேப்பா, அது 1910 நிறுவிருப்பாங்க. யார் நினைவாக, இந்த ரஸ்கின் அவரோட நினைவாக இந்த டால்ஸ்டாய் பண்ணேன்னா 10 ஞாபகம் வச்சு. 1910 நிறுவிருப்பாங்க. அதே பத்திரிகை சட்டம் 1910 தான். சரியா, வெடிபொருள் சட்டம் 1908 சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானதான். சரியா, அடுத்து இந்த தலைவரியை போற யாரோட பேர் நீக்கிருப்பாங்க, காந்தி மட்ஸ் ஒப்பந்தம் கீழே இந்த சத்தியாகிரக போராட்டத்தினால என்னது அந்த எங்க வேணா பயணம் செஞ்சுக்கலாம் அந்த தலைவரி எல்லாத்தையும் நீக்கிருப்பாங்க. சரியா, இந்த பார்த்தோம்னா தலைவரே 3 பவுண்ட் செலுத்தணும்னு, ஒரு 29 மணிக்கு மேலே பயணம்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீக்கிருப்பாங்க. சரியா, அதெல்லாம் மெயின் காரணம் நம்ம காந்தி தான். சரியா, அடுத்து பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தலைவர் நீக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி அரசுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், காந்தியின் அரசியல் குரு யாரு, கோபாலகிருஷ்ணன் கோகாலே. சரியா, அதேமாரி காமராசர் அரசியல் குரு யாரு, சத்தியமூர்த்தி. சரியா, அதேமாரி நம்மளுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரசியல் குரு யாரு, சிஆர் தாசு, சித்தரந்தன் தாசு. அதேமாரி பசுர் முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யாரு, நேதாஜி அவர்கள். இத்தனை குருகள் இருக்காங்க, இத்தனை பேர் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, காந்தி சுற்றுப்பயணம் செய்ய முக்கிய காரணமாக இருந்தவர் யாருப்பா, இந்த கோபாலகிருஷ்ணன் கோகாலே தான். நீங்கள் காங்கிரஸ் தலைவர் ஆகணுமா, நீ என்ன ஒன்று மக்களுக்கு நீ சேவை செய்யணும், மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் என்னென்னு வரு, நம்ம மதுரைக்கு பயணம் செய்வார், மதுரைக்கு பயணம் செய்யும் சோழனால் வருவார், ட்ரெயினில் வருவார். அந்த ட்ரெயினில் வரும்போது ஒரு விவசாயிகள் வந்து தன்னுடைய அரை உடையிலாம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் நாட்டுக்கு சோறு போகிற இவரே உடையெல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு உடை, எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கழட்டி போட்டு அன்னைக்கு இருந்தாங்க. அரை நிறுவனம் ஒரு அரை நிறுவனமாக பயணம் செய்வாங்க. அதான் காந்தியை அரை நிறுவனம் பக்ரின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா, வின்சன் சர்ச்சில் காந்தி அரை நிறுவனம் பக்ரின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய மகான் பா, தனக்காக இல்லாமல் பிறக்காகவே வாழ்ந்த மனிதன் யார், காந்தி தான். சரியா, என்றைக்குமே மறந்துடக்கூடாது. சரி, காந்தி ஆடையில் எங்கே மாற்றம் இருந்துச்சுன்னா மதுரை சோழந்தால தான் காந்தி உடையில் அதிகமாக மாற்றம் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இந்த சம்பரான் சத்தியகரன் இதுவே எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. சம்பரான் சத்தியகரன் எந்த ஆண்டுப்பா, 1917 நடந்திருக்கு. சரியா, சம்பரான் சத்தியகரன் நடந்திருக்கு. சரியா, அது பதினா நடந்திருக்கு. இது என்ன முறை, இந்த தீன் காதிய முறைன்னு சொன்னா சம்பரான் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, பீகார்ல இருக்கு, பீகார்ல தான் சம்பரான் இடத்துல இருக்குப்பா. சரியா, மீனா அவுர் செடி புற அவுர் செடி கலகம் பார்த்தோம்னா 1859-60 அதேமாரி அவுர் இண்டிக்கு பயிர் விளைய சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவாங்க. அதுல 20 பாரு, 20 மூணு பங்குனா நீங்க அவுரி விளைவச்சியானு சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பரான் பதி மக்கள் ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்க. மெயினா பாருங்க, 13 ஜெர்மானிய செயற்கை சாயா, ஜெர்மானி சாய செயற்கை சாயல வந்த பிறவாங்க, நீங்க அவுர் செடி விளைவிக்க வேணா அதுக்கு அம்மா அமௌண்ட் மட்டும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அனைத்தையும் செய்வாங்க. அதனால ஒத்துழையாமைக்கு முதல்ல பரிசோத்து இது இடம் எதுனா சம்பரம் சத்தியாகர இயக்கம் தான். 1917 நடந்திருக்கு. சரி, யார் அழைப்பிட்டிருப்பா, ராஜ்குமார் சுக்லா தான். எங்க வந்திருப்பாரு, பீகார சம்பரான் வந்திருப்பாரு. என்ன முறை எதிர்த்திருப்பாரு, தீன் காதிய முறை எதிர்த்திருப்பாரு. 20 மூணு பங்கு வரைய எதிர்த்திருப்பாரு. சரியா, மறந்துடவே கூடாதுப்பா. சரி, அடுத்து பாருங்க, இறுதியாக தீன் காதிய முறை ரத்து பண்ணியிருப்பாங்க. சரியா, அவ்வளவு பெரியான வகையான ஆதரவு தெரிவிச்சனால என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த காந்தி இப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு பண்ணியிருப்பாங்க, அந்த வரிமுறையை ரத்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, அகமதாபாத் மில் வேலைநிறுத்த போராட்டம். சரி, அகமதாபாத் மில் வேலைநிறுத்த போராட்டம்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க,
ஒரு தொழிற்சாலை போகிற 10 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்யணும் சரியா, இதே சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. அது காந்திக்கு தெரிய வருது, ஏன் இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கே தொழிற்சாலை போகாதீங்கன்னு சொல்லியிருப்பார். அதான் காந்தி பேச்சை கேட்பாங்க, அதன்படி அதிக ஊதியத்தின் கூட அவங்களுக்கு விடுப்பும் கொடுப்பாங்க. ஆக தான் அகமதாபாத் வேலைநிறுத்த போராட்டம். அதே பாருங்க கேதா சத்தியாகிரகம் சரி, இது அதேமாரி தான். கேதா சத்தியாகிரகத்தில் ஒரு காந்தி ஒரு மக்கள் தலைவர் எது கேட்பாங்க, கேதா சத்தியாகிரகம் எதுப்பா ஒரு காந்தி இப்போ ஒரு மக்கள் தலைவராக மாற்றி சத்தியாகிரகத்துனா கேதா சத்தியாகிரகம். அது எந்த ஆண்டு 1918 அகமதாபாத்னா ஆலை எத்தனை மணி டியூட்டி, 8 மணி டியூட்டி தான், 1918 ஞாபகம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுலர் சத்தியாகிரகம் எப்போ நடந்திருக்கு, ரவுலர் சத்தியாகிரகம் ஒன்று தான், ஜாலியம்பலா படுகொலை ஒன்று தான் சரியா. சரி, ரவுலர் சத்தியாகிரகம் எதிர்த்து தான் அந்த ஜாலியம்பலா படுகொலை கூட்டியிருப்பாங்க, எல்லாம் ஒரு விசாரணை எல்லாம் கொண்டிருப்பாங்க சரியா. யார் யாரெல்லாம் கொண்டிருப்பாங்க, எந்த டேட்டில் வந்திருப்பாங்கன்னு பாருங்கள் சரியா. சட்டமரி பேக்கு 1919 வந்திருக்கேன், இந்திய கருப்பு சட்டம் சரி. அந்த ரவுல் சட்டத்தை எவ்வாறு அழைப்பாங்க, கருப்பு சட்டம் அழைப்பாங்க. இது என்னப்பா விசாரணை யாரும் கைது செஞ்சுருப்பாங்க சரியா, விசாரணை யாரும் கைது பண்ண கைது செய்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் கைதும் பண்ணியிருப்பாங்க. மெயினாக காந்தி அழைப்பு கொடுத்துரு எப்போ அழைப்பு கொடுத்துருப்பாரு, 6 April 1919 அழைப்பு கொடுத்துருப்பாரு சரியா. பஞ்சாப்பில் அதன்படி பஞ்சாப்பில் அமிர்தசரஸ் லாகூர் எல்லாரும் கூடுவாங்க, கூடும்போது என்ன பண்ணுவாங்க கூட்டியிருப்பாங்களா. அடுத்து இந்த சாய்ப்பு கிச்சன் அதுக்கு முன்னாடியே பாருவாங்க, 6 April 1919 என்ன பண்ணியிருப்பாங்க, 1919 என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் இந்த சத்தியபால் மூடி சாய்ப்பு கிச்சில் ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கைது செஞ்சுருப்பாங்க. அதை எதிர்த்து தான் 1919 April 13 அமிர்தசரஸ் எல்லாரும் கூடுவாங்க, கூட பண்ணுவாங்க. இந்த பைசா திருநாள் சொல்லுவாங்க, இந்த பைசா திருநாப்பா சீக்கிரம் அறுவடை தினம் சொல்லுவாங்க, சீக்கிரம் அறுவடை தினம் ஒன்று தான், பைசா தினம் ஒன்று தான், இந்த ரவுலர் தினம் ஒன்று தான் சரியா. 13 April கூடுவாங்க, அதில் யார் துப்பாக்கி சூடு நடத்திருப்பாங்க, ஜென்ரல் டயர் என்பவர் தூய் நடத்திருப்பாரு. அது யார் இப்போ ஆளுநர் இருப்பாங்க, மைக்கேல் ஓ டயர் தான் யார் இருப்பாங்க ஆளுநராக இருந்திருப்பாங்க. ஒரு 10 மணித்துறையில் 379 பேர் என்ன பண்ணிப்பாங்க, சுட்டு கொண்டிருப்பாங்க சரியா. 379 பேரை கொண்டிருப்பாங்க ஞாபகம் வச்சுங்க சரியா. அதேமாதிரி இதில் என்ன படம் திறந்திருப்பாங்க, தாகூர் வந்து வீர திருமகன் படத்தை திறந்திருப்பாங்க. அதே காந்தி என்ன கேசரி இந்த படத்தை திறந்திருப்பாங்க சரியா. இதில் மெயின் என்னதுன்னா ஜாலியம்பாக படுகொலை எந்த டேட்டு, 1919 எங்கே நடந்துச்சு, பஞ்சாபில் அமிர்தசரஸில் சரியா. இதில் கைஸ்லாம் கேட்க மாட்டாங்க, யார் துப்பாசி நடத்திருப்பாங்க, ஜென்ரல் ஓ டயர், மைக்கேல் ஓ டயர் சரியா. இது இந்த பாருங்கவே இந்த மைக்கேல் ஓ டயர் யார் கொண்டிருப்பாங்க, உதம் சிங் கொண்டிருப்பார் சரி. அது மாதிரி ஞாபகம் வச்சு உதம் சிங் கொண்டிருப்பாங்க, உதம்சிங் அவர்கள் கொண்டிருப்பாங்கன்னு வச்சுங்க. காந்தி இதை எதிர்த்து என்ன படம் திறந்திருப்பாங்க, கேசரி இந்த படம் திறந்திருப்பாங்க. அது தாகூர் எந்த படம் திறந்திருப்பாங்க, வீர திருமகன் படத்தை திறந்திருப்பாங்க சரி. இலக்கியத்துக்காண்டி முதல் நோபல் பிரைஸ் வாங்கினவா இருப்பான் ரவீந்திரநாத் தாகூர் தான் சரியா, 1913 வாங்கியிருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை மட்டும் நல்லா ஞாபகம் போதுமானதான். அடுத்து பாருங்க, அடுத்து கிலாபத்தி இயக்கம், கிலாபத்தி எப்போ வந்திருக்கு, 1918 கூட்டியிருப்பாங்க சரி. முதல் உலக போடு எத்தனை 18 முடிஞ்சிருக்கு, முடிஞ்சவொடனே 19 கிலாபத்து துருக்கியின் கலிபா வந்து கடுமையாக ரொம்ப கடுமையாக நடத்தப்பட்டிருப்பாரு சரியா. மெயினாக பாருங்கள் இந்த கிலாபத்திக்குன்னு அது அங்கே இருக்க முஸ்லீமெல்லாம் ஒடுக்கியிருப்பாங்க சரி. அதை எதிர்த்து தான் இந்தியாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க சரியா. யாரால் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள், மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி, அலி சகோதரன் சொல்லுவாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இயக்கத்துக்கு கிலாபத்திக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு யாருப்பா, காந்தி ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. அதன்படி பாருங்கள் ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு இந்துக்கள் முஸ்லீம் இணைக்க ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருப்பார் சரியா. இது ஒரு முக்கியமான இணைப்பு, இந்துக்கள் முஸ்லீம் இணைக்கிற வாய்ப்பு. அதன்படி தான் 1919 நடந்திருக்கேன் கிலாபதி இயக்க மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பா, நம்மளுக்கு காந்தியே தலைமை தாங்கியிருப்பாங்க சரியா. இது முக்கிய முழக்கம் பாருங்க, அல்லாஹி அக்பர் அதே மாதிரி இந்து முஸ்லிம் வாழ்க முக்கிய கொள்கையாக முக்கிய நோக்கமாக இந்த 3 வசனங்களை சொல்லுவாங்க சரியா. மீனா பாருங்க காந்தியர்கள் ஒத்துழையாமிக்கத்தை ஒத்துழையாமிக்கத்தை ஏற்றுக்கொண்டார் சரியா. காந்தியர்கள் ஒத்துழையாமிக்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாரு. மீனா கிலாபத்திக்கிறது எல்லா முஸ்லீமும் ஒத்துழையாமிக்கத்து வந்திருப்பாங்க. ஏன் ஒத்துழையாமிக்க மிகப்பெரிய வெற்றின்னா, எனக்கு முஸ்லீமும் இருப்பாங்க இஸ்லாமியும் இருப்பாங்க சீக்கிரம் எல்லாமே ஒற்றுமை சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தான் நடத்துவாங்க சரியா. ஒரு வரலாறு சொல்லுவாங்க, இந்த ஒத்துழையாமிக்கத்தும் போது இந்தியா சுதந்திரம் கிடைச்சிருக்கேன், காந்தி இந்த சௌர சௌர சம்பந்த பலகு வன்முறையாக கிடைக்கிற சுதந்திரம் எனக்கு தேவையில்லப்பா சொல்லிட்டு என்னது ஒத்துழையாமிக்கத்தை கேன்சல் பண்ண சொல்லியிருப்பாரு சரியா. ஞாபகம் வச்சுங்க, வரலாற்று ஒரு பிள்ளையாக சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க ஒத்துழையாமைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒத்துழையாமைக்கு ஏன்னா இந்த கிலாபத்திக்கு தான் பேசி முடிவு பண்ணி ஒத்துழையாமைக்கிறதுக்கு இஸ்லாமியில் சம்மந்தம் தெரிவிக்கிறாங்க. அப்படி பாருங்க 1920 August 1 ஒத்துழையாமைக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க சரியா. யார் இப்போ அனுமதி கொடுத்துருப்பாங்க, எந்த மாநாடு அனுமதி கொடுத்துருப்பாங்க, 1920 September அனுமதி கொடுத்துருப்பாங்க. செப்டம்பர் கல்கத்தா மாநாட்டில் அனுமதி கொடுத்துருப்பாங்க. எப்போ தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க, நாக்பூர் மாநாடு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. இந்த ஒத்துழையாமைக்கிறதுக்கு தலைமை இந்த மாநாடு நடத்த தலைமை தாங்கணும் யாருப்பா, சேலம் விஜயராகவாச்சாரியா இருப்பார். நல்ல ஒரு தமிழர், ஒரு தமிழர் இந்த மாநாட்டில் தலைமை தாங்கி ஒத்துழையாமைக்கு தான் நட சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க சரி. சேலம் சி விஜயராஜ் சரின்னு சொல்லுவாங்க சரியா, மறந்துடாங்க.
நோக்கம் என்னப்பா, முக்கியமா பட்டங்கள் திறக்கணும், அரசின் செயல்பாடு, நீதிமன்றம், அரசு பள்ளி, சட்டப்பேரவை இது எல்லாம் போக கூடாது, அரசு விருது எல்லாம் கொடுத்துருங்க, சரியா, குடிமை பணி, அந்நிய பொருட்களை புறக்கணுங்கன்னு சொல்லி எல்லாமே ஆங்கிலிக்கு எந்தெந்த வகையை எதிர்ப்பு தெரிவிக்கிறோமோ அத்தனை வகையை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சரியா, மெயின் இதுல என்னப்பா, ஒத்துழையாமைக்கு எந்த ஆண்டு 1920 August 1 எப்ப அனுமதி கொடுத்தாங்க, 1920 கல்கத்தாவில் அனுமதி கொடுத்தாங்க, நாக்பூர்ல தீர்மானம் நிறைவேற்றினாங்க, அது தீர்மானத்தை யார் காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க, சேர விஜயராச்சார். இதுல இந்த பயன்ல இது ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதுதான், போதுமானதான். சரியா, அடுத்து பாருங்க, இந்த வரிகுடா இயக்கம். சரியா, அடுத்து நானும் வாங்க, ஆங்கிலுக்கு வரி கொடுக்க கூடாது சொல்லிட்டு வரிகுடா இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கப்பா, பர்தோலியில ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, 1922 ஆரம்பிச்சிருப்பாங்க. காந்தி வந்து தேசிய தலைவராக அனுசரிச்ச இயக்கம் இந்த வரிகுடா இயக்கம் தான். யாரு மீன் இந்த வரிகுடா இயக்கத்துல என்ன பண்ணுவாங்க, வேல் சிலவரச வருகையா புறக்கணிச்சிருப்பாங்க. 1921 வேல் சிலவரச வருகையா இருக்கு, அந்த வரியை புறக்கணிச்சு இதை நடத்திருப்பாங்க. சரியா, அடுத்து பாருங்க, இளைஞர் வழக்கறிஞர் விவசாயிகள் பெரும் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க இந்த வரிகுடா இயக்கம். இந்த வரிகுடா இயக்கம் எங்க, தஞ்சையில நல்லா ஃபேமஸ் அடைஞ்சிருக்கு. சரியா, ஞாபகம் வச்சுங்க. சரி, சவுர் சிற சம்பவம்ப்பா, இந்த ஒத்துழையாமை பிளான் பண்றாங்களா, சிறப்பாக நடந்துட்டு தான் இருந்திருக்கேன், சிறப்பாக நடந்துட்டு தான் இருந்திருக்கேன். கடைசி என்ன பண்ணுவாங்க, சவுர் சிற நிகழ்ச்சியும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு விவசாயி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆங்கிலேயர் வந்து அவங்க தடுப்பாங்க. உடனே காவல்துறை அதிகாரி தான். சரியா, உடனே அவங்க விவசாயம் அதிகமாக இருக்கிறனால காவல்துறைக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குருவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்களை நீங்க தடை செய்யும் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, விவசாயி என்ன பண்ணிருப்பாங்க, ஆங்கிலேயர்களை அந்த ஜெயிலுக்குள்ளே தீவிட்டு கொளுத்திருப்பாங்க. அதுபடி 22 பேரை இறந்துருப்பாங்க, 22 காவலர்கள் இறந்துருப்பாங்க. சரியா, இது காந்திக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த இயக்கத்தை கைவிட சொல்லியிருப்பாங்க. மெயினாக இதெல்லாம் போலீஸ் கேட்கப்பட வேணாங்கிறதாப்பா, எங்க சௌர சிரமம் எங்க நடந்துச்சு, உத்தரப்பிரதேசல கோரக்பூர் நடந்துச்சு. சரி, February 5, 1922 எங்க இடம், சௌர சௌரா நிகழ்ச்சி. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை காவலர் இறந்திருப்பாங்க, 22 காவலர்கள் இறந்திருப்பாங்க, காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டிருப்பாங்க. சரியா, மெயினா பாருங்க, அகிம்சை போராட்டம், காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு எல்லாம் டெவலப் பண்ணுங்க. சரியா, அகில இந்தியாவில நெசவல் அமைப்பையும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, மெயின் அவ்வளவுதான், சீக்கிரம் முடிச்சலாம். மெயின் என்ன ஞாபகம் முடிச்சாச்சுப்பா. சரியா, மெயின் என்ன ஞாபகம், சௌர்ச சம்பவம் எப்போ, 1922 February 5. அதே மாதிரி வரிகுட இயக்கம் இந்த 1922 February 2 யார் தலைமை ஆகியிருப்பா, பர்தோலியில காந்தி தேசிய தலைவராக அனுசரிச்சிருப்பாங்க. சரியா, அடுத்து கலாபதி இயக்கம்னா 1919 கொண்டு வந்திருப்பாங்க. மெயினாக கொள்கை என்னது, அல்லாஹி அக்பர் வந்தே மாதரா. சரியா, பேசிக்காக வரியுடைய இயக்கம் எந்தாண்டு கேட்டுட்டு போகிறேன், வெள்ளை நிலை இயக்கம் எந்தாண்டு கேட்டுட்டு போயிருவாங்க. 1942 நடந்திருக்குமா. சரியா, பம்பாய் நடந்திருப்பாங்களா, August 8 தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்களா. சரியா, அது அவுருச்செடி பிரச்சனை எப்போன்னு கேட்டுட்டுருவாங்க, எத்தனை பங்கு வரி வச்சும் கேட்டுட்ருவாங்க, சிம்பிளாக கேட்டுட்டுருவாங்க. சரியா, அதனால் நீ காதால் கேளுங்க, நான் முக்கியமான பயன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் எழுதி வச்சுங்க. சரியா, மற்ற எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதான், ரொம்ப ஈஸியான டாபிக்வா, ஒரு மதிப்பெண் உறுதியை கேட்கக்கூடிய டாபிக். சரியா, இது கண்டிப்பாக எக்ஸாம் கேட்டாங்கன்னா இதுவே ஓவர் தான், இதை தாண்டியெல்லாம் கேட்கல மாட்டாங்க. மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அழகாக நோட்டு போட்டு எழுதி வச்சுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், மறுபடியும் எஸ்ஏ சொல்கிறது தான், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்டாங்க, தேவையெல்லாம் எதுவுமே கேட்கவே கிடையாது. அதனால் நம்பி என்ன பண்ணுவீங்க, நம்ம பிளேயர்ஸுக்கு எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பாருங்கள். சரி, எந்த வகையான பாகுபாடு நம்மளுக்கு தேவை, மறுபடியும் சொல்கிறது தான், தமிழகத்தில் அனைத்து மாணவர் நம்முடைய மாணவராக இருக்கணும், அந்த ஒரே ஒரு பேர் மட்டும் எங்களுக்கு போதுமானதான். சரி, அதுக்காண்டி தான் அந்த பேர் போகிறக்காண்டி தான் நம்ம உழைச்சிட்ருக்கோம். சரியா, அது மதிப்புக்குற பயிற்று நிபுணர் ஆணைக்கிழங்க தான் கரெக்டாக பிளேலிஸ்ட் செட் பண்ணி எல்லாத்து ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போதும் பார்க்குற அளவுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு ஏதாவது சந்தேகங்களாக இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.